ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசிபாஸ் லைஃப் ஸ்டைல் சூப்பராக சுருக்குன்னு பிரான் தொக்கு எப்படி செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் நல்ல சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருகப்பில சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஸோ அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா குட்டியாக கட் பண்ணி தாங்க கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் தொக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் எச்சா கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும் இதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இது ஓரளவுக்கு வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட தக்காளி சேர்க்கணும் நான் வந்து ரெண்டு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே பொறுத்த வரைக்குமே நம்ம குட்டியாக கட் பண்ணி சேர்த்தா தான் தொக்கு வந்து நல்லா வரும் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்க விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு வதங்கணும் இப்போ இந்த தக்காளி கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு இது கூட மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் பச்சை மிளகா அதிகமாக சேர்த்துருந்தோன்னா மிளகாத்தூளை வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் இல்லாட்டி மிளகாத்தூள் கொஞ்சம் எய்ச்சாக சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கா டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாம் கரம் மசாலா பொடி சேர்க்குறப்ப ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் வந்துட்டு தாராளமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் தாங்க இதுக்கு தேவையான தூள் இப்போ இதை போட்டுட்டு நல்லா சுருள சுருளை கிண்டிக்கலாம் ஸோ மசாலும் இந்த வெங்காயத்தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுமே க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ப்ராணை சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் மேலே உள்ள நரம்பையும் எடுத்தாச்சுங்க இப்போ இந்த பிராணையும் போட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இந்த மசாலாலேயே கிண்டி விட்டுட்டே வேக வைக்கலாம் அப்போ தான் இந்த மசாலா வந்து நல்ல ப்ரானில் ஒட்டும் இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எச்சா சேர்த்துக்கலாம் தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் பிரான் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ பிரானை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் ஸோ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாலே சூப்பராக ரெடி ஆயிடும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா தொக்கு மாதிரி நல்லா சுருண்டு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டோம் அப்படின்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி வந்துட்டு நம்ம ரைஸ் சப்பாத்தி எல்லாத்து கூடையுமே தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தொக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலுமே மறக்காம உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் பாய்